நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஸ்டன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். பேடிஎம்லேருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோஸ்னா எவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்கள் மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். என்ஜாய். தலைவர் படத்தை பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இன்னும் பார்க்காம இருக்கீங்க? இல்லை, அது சில வேலைகள் உண்மையிலே இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு காலத்தில் தலைவர் ரசிகராக தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நானும் சின்ன வயசில் ரஜினியோட பெரிய ஃபேன் இருந்தேன், இப்போ கமல் ஃபேனு. அதனால் கண்டிப்பாக எல்லாம் தலைவர் ரசிகர் தான். அந்த மாதிரி நானும் சின்ன வயசில் ரஜினி ரசிகராக தான் இருந்தேன். ஸோ இப்போ படம் பார்க்க வரேன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்போம். வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கேன். நேற்று டிக்கெட் கிடைக்கலன்றதுனால இன்னைக்கு வந்து படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆஃபீஸ்லாம் கட் அடிச்சுட்டு உள்ளே வந்திருக்கோம். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேங்க. தலைவர் படம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, எல்லாருமே சொல்லிட்டாங்க, ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம், எல்லாருமே வேற லெவல் ரஜினி ஃபைடு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அந்த ரஜினி ஃபைட பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்கோம். இவர் தான் எங்க ஷோ டைரக்டர் பிரசன்னா. மசாலா கேஃப் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இவர் தான் டைரக்டர். பேட்டை பழைய ரஜினியை பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கியூரியாசிட்டி இருக்கு. விசுவாசம் நல்லா இல்ல? விசுவாசம் நல்லா இருக்குப்பா, விசுவாசமும் நல்லா இருக்குங்க. போய் பார்க்கலாங்க. தலை போட தலை எங்க எப்படி வந்தாலும் நான் பார்ப்பேங்க. ரஜினி ஃபேனு தலையா தலைவரானலாம் இல்லை, ரெண்டுமே மாஸ் படம். நிறைய கேள்விப்பட்டேன், அந்த ஃபுல்லாக ரஜினி தலைவர் தலைவர் சொன்னாங்க. அதுக்காக மெயினாக வரும் தலைவரை பார்க்கணும். ரஜினி சாரை வந்துட்டு வேற லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி யங்கா, அந்த நேச்சுரலி அதெல்லாம் சொல்லுவதெல்லாம் ஜாலியா ஒரே மெய் மறந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க கூடிய சீக்கிரம் தலைவர் வச்சு ஒரு படம் பண்ணிடுவீங்க போய், ஏன்னா அவந்தி பார்த்தேன். ஸோ வந்து எப்படி படம் எப்படி வெயிட் பண்ணுறீங்க? பார்த்துட்டீங்களா? நீங்களும் இப்போ தானே பார்க்க போகிறீங்க, எப்படி வெயிட் பண்ணுறீங்க படத்துக்கு? பிரதர் ரொம்ப வெயிட் பண்ணுற பிரதர். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விஸ்வாசமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் தான். பார்ப்போம், பார்த்துட்டு சொல்கிறேன் பிரதர். டீசரு அதில் பார்த்தாலே தலைவர் பழைய தலைவரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது, தலைவர் ஸ்க்ரீனில் எப்படி வருவார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். உங்களை விட்டுட்டு விக்னேஷ்காந்த் வந்து ஜிகேல போய் பார்த்துட்டாரு. ஜிகேல? ஆமாம் பிரதர், அவர் அதுதான் ஒரு ஒஸ்ட் பிரதர். அதனால தான் நான் அங்கே இப்போ ஆஃபீஸை கேத்தாக கட் அடிச்சுட்டு வந்துருக்கோம். அவரு நமக்கு ஆமா அவன் வெட்டியா இருப்பான் பிரதர் மாதிரி போயிட்டு இருப்பான் போவான். நாங்க அதிகமா வேலையோட இருக்கிறோம். வா வா அதிர்ச்சி. ரஜினி சார் இப்போ வேற லெவல்ல இருக்காரு. ரஜினி சார் வந்தப்போ ஒரு லெவலில் இருந்திருப்பார், அந்த லெவலுக்கு இப்போ இருக்கிறதுனா சேது அண்ணா மட்டும் தான். ஸோ சேது அண்ணா வந்து அவர் கூட காம்பினேஷன் பண்ணி நடிக்கிறாரு. நிறையா சீன்ஸ் இருக்குது, நான் பார்த்துட்டேன் நிறையா சீன்ஸ். அதை எப்படி ஸ்க்ரீனில் பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? நல்ல ப்ரோ, இதுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, ஆனால் படம் பார்க்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டியில் இருக்கும். சொல்கிற மாதிரி தான், அப்போ வந்து ரஜினி சார்னா இப்போ வந்து விஜய் சேதுபதி அண்ணா தான் சொல்கிறீங்க. ஆனால் வந்து எங்களுக்கு ஏதோ இப்போ சந்திரனும் சூரியனும் ஒன்றா பார்க்குற மாதிரி. ஸோ கூடவே விஜய் சேதுபதி சார், ஸோ ரெண்டு பேருமே மாறி மாறி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன் நான். அண்ட் கார்த்திக் சுப்ரஜோட டைரக்ஷன் வேற லெவல் ஆஸ் யூஷுவல் இருக்கும். ஸோ இதெல்லாம் மூணு சேர்ந்து எப்படி இந்த ஒரு மூணு கலவை எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங் வேற லெவலில். கிட்டத்தட்ட தலை தளபதி ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு சொல்லாமல் தெரியல, பட் அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக இவர் இவர் தெரியும்ல பிரதர், இவர் ஆமாம் ஆமாம் தலையில் கேவிங்களே, தலையில் கேவிங்க. சரி ஓகே ஓகே வா ஓகே சரி ஓகே ப்ரோ. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா தலைவரிசம் வந்து அதிகமாகவே காட்டியிருக்காங்க, நான் பார்த்துட்டேன். அதிகமாகவே ரொம்ப அதிகமாகவே காட்டியிருக்காங்க. ரஜினி ஃபைடு அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரஜினி ஃபேனாக இருந்து அந்த படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருக்கிறேன்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்ப்போம் பிரதர். இப்போது நம்மளாம் வந்து 90s kid. நான் 90s kid. அப்போ வந்து தலைவரை வந்து பார்த்துருப்போம், ஏன்னா பாட்ஷா அருணாச்சலம் அதெல்லாம். ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து நான் பார்த்துட்டேன் படம். ஓவரால் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு, அதாவது தலைவரிசம்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, தலைவர் வந்தாலே கெத்து தான். ஸோ அவர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே
வேலை வேலை வேலைன்னு கத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற கேஸ் தான். ஸோ தலைவர் எப்படி வந்தாலுமே நாங்கள் ஜாலி. அதுவும் இல்லாமல் நான் நைன்டிஸ் அதாவது நான் படம் பார்த்து எனக்கு நினைவு வந்து தெரிஞ்ச டைமில் இருக்கிற ஒரு தலைவரோட அப்பியரன்ஸ் தான் இப்போ இருக்கும்போது வேற லெவல் குஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் விட இன்னொரு தலைவர் நாங்கள் ரொம்ப வெறி கொண்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்க நவாசுதீன் சித்திக் சார், அவரும் ரொம்ப ரொம்ப கியூரியசிட்டியாக இந்த ஒரு மூணு காம்பினேஷனும் சேர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவலைட் பண்ணுறோம். சசிகுமாரை விட்டுட்டீங்க இடையில ஒரு லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உடனடி அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.